இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் சென்னை மறைமலை நகர் அருள்மிகு பக்த ஆஞ்சநேயர் ஆலயம். ராமதூதன், வாயு புத்திரன், சொல்லின் செல்வன் என்றெல்லாம் புகழப்படுபவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர். எத்தனையோ ஆலயங்களில் இவர் ஓர் உபசன்னதியில் தரிசனம் தந்தாலும் இவர் அருளுகின்ற பிரதானமான ஆலயங்களும் ஏராளம் உண்டு. அவற்றுள் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்யப்போகும் சென்னை மறைமலை நகர் அருள்மிகு பக்த ஆஞ்சநேயர் ஆலயம். எங்கே அமைந்திருக்கிறது மறைமலை நகர்? சென்னையில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்தில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கல்பட்டில் இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது மறைமலை நகர். இந்த பிரதான சாலையில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் பக்த ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. மறைமலை நகர் நகராட்சியின் பிரதான சாலையான திருவள்ளுவர் சாலையில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். சுமார் 40 ஆண்டுகள் பழமை கொண்டது. பழமையான மறைமலை நகர் மாருதி சபா என்று இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது. என்றாலும் பக்தர்கள் பக்த ஆஞ்சநேயர் ஆலயம் என்றே இந்த சபாவை அழைக்கின்றனர். ராஜகோபுரத்துடன் கூடிய கம்பீரமான ஆலயம். இந்த திருத்தலத்திலே பிரதானமாக அருளுகின்றவர் பக்த ஆஞ்சநேயர் என்றாலும் ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீ விநாயக பெருமான், ஸ்ரீ காசி விஸ்வநாதர், ஸ்ரீ சண்முகர், ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ வேணுகோபால சுவாமி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்காதேவி, ஸ்ரீ நாகர்கள், நவகிரகங்கள் என்று ஏராளமான சந்நிதிகள் ஆலயத்திலே அருள் பாலிக்கின்றன. இந்த ஆலயத்திலே அமைந்துள்ள அத்துணை சந்நிதிகளுக்கும் தின வழிபாடுகள் வெகு சிறப்பாக நடக்கின்றன. அதோடு அந்தந்த தெய்வத்திற்கு உண்டான மாதாந்திர வழிபாடுகள், வருடாந்திர வைபவங்கள் அனைத்தும் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதரை நினைவுபடுத்தும் விதமாக இந்த ஆலயத்திலே ஸ்ரீரங்கநாதருக்கு ஒரு தனி சிறப்பு சன்னதி. வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் வெகு சிறப்பு, அதேபோல இந்த திருத்தலத்திலும் சிறப்பு. வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் மாலை ரங்கநாதருக்கு திருமஞ்சனமும் முத்தங்கி அலங்காரமும் செய்யப்படுகிறது. மறுநாள் காலை, அதாவது வைகுண்ட ஏகாதசியன்று காலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை ரங்கநாதருக்கு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக செய்யப்பட்டு அதன் நிறைவில் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த சன்னதியைச் சுற்றி ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர், ஸ்ரீ தன்வந்திரி பகவான், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் போன்ற சன்னதிகள் காணப்படுகின்றன. இந்த திருச்சன்னதிகளுக்கு விசேஷ காலங்களில் சிறப்பு அபிஷேகங்கள், ஹோமங்கள் செய்யப்படுகின்றன. சைவ ஆலயமாக இருந்தாலும் சரி, வைணவ ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கே கணபதிக்கு ஒரு சிறப்பு சன்னதி காணப்படும். இந்த பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற கணபதிக்கு ஸ்ரீ சொர்ண கணபதி என்பது திருநாமம். சொர்ணம் என்பது தங்கத்தை குறிக்கக்கூடியது.
தன்னை தரிசிக்கின்ற பக்தர்களை வாழ்க்கையில் என்றென்றும் வளமுடன் வைத்திருப்பார் இந்த சொர்ண கணபதி. இந்த கணபதி பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி தினங்களில் விசேஷ ஹோமங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக திரளான பக்தர்களுடன் நடந்து வருகிறது. இந்த ஆலயத்திலே அமைந்துள்ள இறைவன் காசி விஸ்வநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ண கங்கா சமேத காசி விஸ்வநாதருக்கு பிரதோஷ வழிபாடுகள், ஆருத்ரா தரிசனம், அன்னாபிஷேகம், கார்த்திகை மாத மூன்றாவது சோமவார பூஜையில் 108 சங்காபிஷேகம், மாசி மகம், பூசம், சிவராத்திரி போன்ற விசேஷங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த ஆலயத்திலே குடிகொண்டுள்ள அன்னை ஸ்ரீ துர்காதேவிக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால பூஜைகள் வெகு சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. அன்னை துர்காதேவியை வணங்குவதற்கு ஏற்ற காலம் ராகுகாலம். ராகுகால வேளையில் இந்த துர்காதேவியை வழிபட்டால் எத்தகைய கிரகதோஷமும் நம்மை தாக்காது. குறிப்பாக ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் துர்காதேவி வழிபாட்டின் மூலம் முற்றிலுமாக அகன்றுவிடும். இந்த ஆலயத்திலே அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமியின் மாதாந்திர அஷ்டமி அபிஷேகங்கள், கோகுலாஷ்டமியில் உரியடி போன்ற விழாக்கள் சிறப்பாக நடக்கின்றன. சிவனுடைய வடிவமாக சொல்லப்படும் பைரவர் வழிபாடு இந்த ஆலயத்தில் வெகு பிரசித்தம். இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய பைரவர் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கிற ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரை நித்தமும் வழிபடலாம் என்றாலுமே தேய்பிறை அஷ்டமி தினத்தில் வழிபட்டால் கூடுதல் பலன்களை பெறலாம். நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்க வல்லவர் ஞானகுரு என்று அழைக்கப்படுகிற தட்சிணாமூர்த்தி. தட்சிணம் என்றால் தெற்கு என்பது பொருள், மூர்த்தி என்றால் தலைவன் என்பது பொருள். தெற்கு நோக்கிய தலைவனே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளிலும் மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. நமது தமிழகத்திலே முருகப்பெருமான் வழிபாடு என்பது சிறப்பான ஒன்று. எத்தனையோ மகான்கள் இந்த முருகனை வழிபட்டு முருக பக்தியை நம்மிடம் விதைத்திருக்கின்றனர். அந்த காலத்திலே நக்கீரரில் ஆரம்பித்து சமீப காலத்தில் வாழ்ந்த வாரியார் சுவாமிகள் வரை முருகப்பெருமான் வழிபாட்டை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் ஒன்றே முருகபக்திக்கு மிக உயர்ந்த சாட்சியாகும். எத்தனையோ திருத்தல முருகப்பெருமான்களை தரிசித்து திருப்புகள் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். சுக்குக்கு மிஞ்சின வைத்தியமில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை என்று கிராமங்களில் சொல்வார்கள். முருகப்பெருமானை வழிபட்டாலே போதுமாம், அனைத்து விதமான நலன்களையும் நாம் பெற்றுவிட முடியும். இதோ இந்த மறைமலை நகர் ஆலயத்தில் அருளுகின்ற அற்புதமான ஸ்ரீ சண்முகரை தரிசியுங்கள். வள்ளி தெய்வானை சமேதராக இந்த முருகக்கடவுள் நமக்கு திருக்காட்சி தந்து கொண்டிருக்கிறார். கிருத்திகை தினங்கள், சஷ்டி நாட்கள் உட்பட முருகனுக்கு உண்டான பல விசேஷ தினங்களில் அபிஷேகங்கள் சிறப்பாக நடக்கின்றன. தவிர ஆண்டு வைபவமாக வைகாசி விசாகம், கந்த சஷ்டி போன்றவையும் வெகு சிறப்பாக நடக்கின்றன.
கந்தசஷ்டி விழாவின் பூர்த்தியில் சூரசம்ஹாரம், மறுநாள் சண்முகநாதருக்கு திருக்கல்யாணம் போன்ற விழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. முருகப்பெருமான் என்றாலே அவருக்கு உண்டான வாகனமான மயில் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இந்த ஆலயத்திலே சண்முகருக்கு எதிரில் யானை வாகனமாக காணப்படுகிறது. இந்த யானையை இந்திரன் என்று புராணங்கள் சொல்லும். தனது மகளான தேவயானையை முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து கொடுத்த பின்னால் தானே வாகனமாக அமர்ந்திருக்கிறாராம் இந்திர பகவான். சக்தி இல்லையேல் எதுவும் இல்லை. சக்தி இல்லாவிட்டால் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த ஆலயத்திலே முப்பெரும் தேவியர்களும் முப்பெரும் சக்திகளாக திருக்காட்சி தருகிறார்கள். ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ மகாலட்சுமி ஆகிய முப்பெரும் தேவியர்களுக்கு அற்புதமான ஒரு சந்நிதி காணப்படுகிறது. பஞ்சமி, பௌர்ணமி நாட்களில் அபிஷேகங்கள், ஆடி மாதம் மற்றும் தை மாதங்களில் விளக்கு பூஜை, ஆடிப்புறம், ஆடிப்பெருக்கு மற்றும் நவராத்திரி திருவிழாக்கள் போன்றவை இந்த முப்பெரும் தேவியருக்கு வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பெரும் விழா எடுத்து இந்த அன்னைகளை ஆராதிக்கிறார்கள். அன்றைய தினம் அன்னதானத்துடன் வெகு விமரிசையாக திருவிழாவானது பூர்த்தி பெறும். நாகர்கள் சன்னதி இந்த ஆலயத்திலே சிறப்பான ஒன்று. இந்த திருச்சன்னதியில் ஒரு பிரத்யேகமான ஒரு எந்திரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாம். ராகு கேது தோஷங்கள் அகல்வதற்கு இந்த நாகர் சன்னதிகளில் வழிபடலாம். இந்த மறைமலை நகர் பகுதி மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கின்ற பக்தர்கள் பலரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து பக்த ஆஞ்சநேயரை பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் விதமாக நேர்த்திக்கடன் செலுத்துவதாகவும் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பக்த ஆஞ்சநேயரை மனதார வேண்டிக் கொண்டு அவருக்கு மட்டை தேங்காய் கட்டினால் 48 நாட்களுக்குள் அது நிறைவேறி வருவதாக பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே பிரம்மோற்சவம் நடத்த வேண்டும் என்பதற்காக சமீபத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். பிரம்மோற்சவத்தில் கொடியேற்றி ஆஞ்சநேயர் வீதியுலா வருவார். என்றென்றும் ராமநாமத்தை துதித்துக் கொண்டிருக்கும் ஆஞ்சநேயரை கௌரவிக்கும் விதமாக ஸ்ரீ ராமநவமி உற்சவமும் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்புடன் நடைபெறுகிறது. பரந்து விரிந்த இந்த உலகில் ராமநாம மகிமை பற்றி நமக்கு எடுத்து காட்டியவர் அனுமன். ராமனை வணங்குவதை விட ராமநாமத்தை உச்சரித்தாலே அந்த பரம்பொருளின் அருளை நம்மால் பெற முடியும் என்பதை நமக்கு உணர்த்தியவர் அனுமன். கலியுகத்தில் நாமஜபம் நம் பிரார்த்தனைகளுக்கு வலு சேர்க்கும் என்பது நிதர்சனம். ராமநாமம் உச்சரிப்பதன் மூலம் எத்தகைய ஒரு காரியத்தையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதை உணர்த்தியவர் அனுமன். இறை அவதாரமான ராமபிரானுக்கு சேது சமுத்திரத்தை கடக்க ஒரு பாலம் தேவைப்பட்டது. ஆனால் ராமதூதனான அனுமனுக்கு அதே சமுத்திரத்தை ஆகாய மார்க்கமாக பறந்து செல்ல ராமநாமம் உதவியது. ராம 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 என்கிற நாமத்தை முழங்கியபடி அந்த கடலை தாண்டி இலங்காபுரிக்குள் பிரவேசித்தார் அனுமன். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும்? ராமநாமத்தை நாம் பக்தி சிரத்தையுடன் உச்சரித்தால் சாதிக்க முடியாத பலவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை அனுமன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த காலத்திலே குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கடவுளாக காணப்படுகிறார் அனுமன். அனுமனின் பராக்கிரமங்களை அவர்கள் படிப்பதன் மூலம் புரிந்து கொள்வதன் மூலம்
அந்த ராமநாமத்தை ஜெபித்து எல்லாவிதமான நலன்களையும் பெறலாம் என்பது இந்த கலிகாலத்தில் கண்கூடு. என்றென்றும் சிரஞ்சீவியான அனுமன் நம்மையெல்லாம் ஆசிர்வதித்து வாழ்வாங்கு வாழ வைப்பான். மறைமலை நகர் அருள்மிகு பக்த ஆஞ்சநேயரை பணிவோம், பலன்கள் பல பெறுவோம். Renu Rana Rana
Again.